லூப்ஸ் யூஸ் பண்ணி அரேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம் ஏன்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு இந்த மாதிரி டைரக்டா நான் ஒரு ஆறு வேல்யூஸ் அதுல கொடுத்துட்டேன் இப்போ லூப்ஸ் யூஸ் பண்ணி இந்த அரேவை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஏ ஆஃப் ஜீரோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஜீரோ எலிமெண்ட் கிடைக்கும் ஏ ஆஃப் ஒன்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைக்கும் ஏ ஆஃப் டூ கொடுத்தேனா செகண்ட் எலிமெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஒன்னொன்னு தனித்தனியா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள கொடுத்தாலும் எனக்கு ரிசல்ட் வரும் பட் லூப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த அரேல வெறும் ஆறு எலிமெண்ட் தான் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஃபார் ஐட்ரு லூப் வேரியபிள் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதை ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஐ லெஸ் தேன் மொத்தம் ஆறு எலிமெண்ட் இருக்குது அதனால ஐ லெஸ் தேன் சிக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ சைஸுன்னு தெரியுது நான் கொடுக்குறேன் சப்போஸ் தெரியலனா ஏ டாட் லென்த் அப்படின்னு நம்மளால் கொடுத்துக்க முடியும் ஏ டாட் லென்த்துன்னு நான் கொடுத்தேன்னா இந்த அரேவோட லென்த் என்ன அதோட சைஸ் என்ன அப்படின்றத இது சொல்லிடும் இந்த அறையோட சைஸ் சிக்ஸ் இல்லையா மொத்தம் ஆறு எலமெண்ட் இருக்கு இல்லையா அதனால சிக்ஸ்ன்னு சொல்லும் நம்ம என்ன பண்றோம்னா ஐ லெஸ் தேன் சிக்ஸ் வரைக்கும் லூப் பண்றோம் ஏன்னா ஜீரோலயே ஸ்டார்ட் ஆயிட போகுது ஸோ ஃபைவ்ல முடிஞ்சிடும் அதனால நம்ம லெஸ் தேன் கொடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் சிக்ஸ் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது இந்த லூப் வேரியபிளை நம்ம இண்டெக்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்க போறோம் ஒரு ஒரு தடவையும் அதான் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக போறோம் அப்பதான் ஒன்னுக்கு போக முடியும் போக முடியும் உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏ ஆஃப் ஐ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம் அப்பதான் ஐ ஜீரோன்னு ஆஃப் ஜீரோ பிரிண்ட் ஆகும் ஐ ஒன்னு இருக்கிறப்போ ஆஃப் ஒன் பிரிண்ட் ஆகும் ஐ டூன்னு இருக்கிறப்போ ஏ ஆஃப் டூ பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஆஃப் ஃபைவ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் நான் இதை உங்களுக்கு ரன் பண்றேன் நம்ம இங்க என்ன இனிஷியலைஸ் பண்ணுமோ அதே கரெக்டா ரிசல்ட்ல ஆர்டரா வந்திருக்கு இந்த மாதிரி டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணாமல் நம்ம எப்படி யூசர்கிட்டே இன்புட் வாங்குறதுன்னு பார்க்கலாம் நியூ இன்ட் சிக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் யூசரையே என்டர் சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி அரே அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்கேனர் டாட் next int அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த மெத்தட் எனக்கு ஒரே ஒரு இன்டீஜரை மட்டும்தான் scan பண்ணி கொடுக்கும் இல்லையா இப்போ நம்ம அறையில் இருக்கிற ஆறு இன்டீஜரையும் scan பண்ணணும் அப்போ இந்த ஸ்கேனிங் ஸ்டேட்மெண்ட்டையே நான் ஒரு லூப் குள்ளார போட்டாதான் ஆரத்தையும் என்னால் ஈஸியாக வாங்க முடியும்

இதை வந்து நம்ம ஏ ஆஃப் ஐக்கு அசைன் பண்ணிரலாம் அப்பதான் ஏ ஆஃப் ஜீரோவில் போய் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ற எலமெண்ட் ஸ்டோர் ஆகும் அப்புறம் ஏ ஆஃப் ஒன்ல போய் செகண்ட் எலமெண்ட் ஸ்டோர் ஆகும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணிரலாம் இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் என்டர் சிக்ஸ் அரே அப்படின்னு வருது நான் ரேண்டமாக ஒரு ஆறு எலமெண்ட் என்ட்ரு பண்றேன் அந்த ஆறுத்தையும் அது ஸ்கேன் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி குடுத்து வச்சிருக்கோம்ல அதுல கரெக்டாக அதே ஆறு எலமெண்ட்டையும் அது பிரிண்டும் பண்ணிடுது சோ கரெக்டாக ஸ்கேன் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இது வந்து இப்போ ரொம்ப நிறைய ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ற ஒரு வெப்சைட் நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி கொஸ்டின் இருக்கும் ஆரம்பத்துல அதுவே நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தாதான் உங்களால சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்கும் இதுல நீங்க அரேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் ஈஸி கொஷினை மட்டும் வேணா ஃபில்டர் பண்ணிட்டு கூட நீங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க கொஷின் நம்பர் டூ சிக்ஸ்டி எயிட் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்ற இந்த ப்ராப்ளம நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அரேஸ் யூஸ் பண்றதுல கிவன் அண்ட் அரே நம்ஸ் கண்டெய்னிங் என் டிஸ்டிங்க்ட் நம்பர்ஸ் இந்த ரேஞ்ச் ஜீரோ டு என் ரிட்டர்ன் த ஒன்லி நம்பர் இந்த ரேஞ்ச் தட் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் தி அரே எக்ஸாம்பிள் பாருங்க த்ரீ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதுல டூன்ற நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது இல்லையா ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க டிஸ்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் கொடுத்த நம்பரே திருப்பி திருப்பிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இதில் மொத்தம் ஒம்பது நம்பர்ஸ் இருக்கு ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் இருக்கு ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது எயிட் வந்து மிஸ் ஆகுது ஸோ அந்த மிஸ் ஆகிற நம்பரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும் இதுல நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன்னா சம் ஆஃப் n எலிமெண்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சிர போறேன் இப்போ அரேயோட சைஸ் 3 அப்படினு வெச்சுக்கோங்களே இந்த மாதிரி மூணு எலிமெண்ட் இருக்கு அப்படினா என்ன அர்த்தம் பார்த்தோம் ஜீரோல த்ரீ குள்ளார இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் அதுக்குள்ளார இருக்க போகுது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒன் பிளஸ் டூ பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு என் வந்து என் இன் டூ என் பிளஸ் ஒன் பை டூ இல்லையா இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென் இன்டூ லெவன் பை டூ பண்ணோம்னா ஃபிஃப்டி ஃபைவ் நமக்கு கிடைச்சிரும் ஒன்னுலேருந்து டென் வரைக்கும் ஆட் பண்ணா ஆன்சர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தான்

கண்டுபிடிச்சிடலாம் ஒரிஜினலா ஆட் பண்ணா என்ன வரணுமோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இந்த அறையில இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருதுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மிஸ் ஆகுற நம்பர் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் இது வந்து ஒரு மெத்தட் இந்த மெத்தடுக்கு நமக்கு அந்த அறைவையே இன்புட்டா கொடுத்துருக்காங்க இந்த நம்ஸ் அப்படின்ற இந்த நமக்கு இப்போ இந்த எல்லா நம்பர்ஸும் இருக்கு என்ன பண்ணுவோம் டாட் என்ன அதோட சைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதை என்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் என் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல நான் இந்த அறையோட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி அது என்ன சம் வருதுன்னு பார்க்க போறேன் ஸோ இன்ட் சம் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் இன்ட் ஐ ஈக்வல் டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐ லெஸ் தேன் நம்ஸ் டாட் லென்த்னு கொடுக்கலாம் இல்லை எண்ணில் தான் நம்ம அந்த லென்த்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல ஐ லெஸ் தேன் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த அரேவை லூப் பண்ணிருக்கோம் இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ஸ் ஆஃப் ஐ கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஒரு ஒரு எலமெண்ட்டும் கிடைச்சிரும் ஐ ஜீரோன்னு இருக்கிறப்போ ஜீரோ எலமெண்ட் கிடைக்கும் ஒன்னுன்னு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எலமெண்ட்டாக நமக்கு கிடைக்குதா அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா சம்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம் சம்ல ஆல்ரெடி என்ன இருக்கோ அதோட புதுசாக இந்த அறையில கிடைக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்டையாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே மறுபடியும் சம்லையே ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம் ஸோ இந்த லூக் முடியிறப்போ உங்களுக்கு சம்ல இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் இருக்கும் இதை ஷார்ட்டா சம் பிளஸ் ஈக்வல்ஸ் நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துக்கலாம் என் இன் டூ என் பிளஸ் ஒன் பை டூ பண்ணி நம்ம தனியாக ஒரு சம் கண்டுபிடிச்சுக்கணும் அதை தவிர இந்த அறையில் இருக்கிற சம்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிடும் இதுதான் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு நம்ம அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடுக்குள்ளே எழுதிட்டு இருக்கோம் இல்லையா ஆன்சரை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தான் கொடுக்கணும் நான் டேரக்டா ரிட்டர்ன் பண்ணிட போறேன் என்ன சொல்லலாம் அப்படின்னா என் டூ என் plus ஒன் டிவைடட் பை 2 கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த செம்மை சப்ராக்ட் பண்ணிடு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இந்த டிஃபரன்ஸில் எனக்கு மிஸ்ஸிங் நம்பர் கிடச்சிரும் இல்லையா நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் அக்செப்டட்னு வந்துருச்சு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கணும் நீங்கள் இந்த டெஸ்ட் கேஸில் போயிட்டு நீங்களாக சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்து பார்க்கலாம் வேற டெஸ்ட் கேஸ் கொடுத்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான் சேஞ்ச் பண்ண முடியும் அக்செப்டட்னு வந்துருச்சுன்னா நம்ம சப்மிட் பண்ணிடலாம் இந்த மாதிரி காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் வெப்சைட்லாம் நிறையா யூஸ் பண்ணுங்கள் ஒரு கொஷின் எடுத்துகிட்டு அந்த கொஷினை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத நமக்கு புரிஞ்சாத நம்ம அதை ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு முதல்ல வரணும் கொஷின் தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க பொறுமையா யோசிச்சு எழுதிக்கலாம் நீங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா அப்ப நீங்க இந்த கொஷின் அப்படியே கூகுள்ல லீட் கோட்னு கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும் சில சமயம் யூடியூப் வீடியோஸ் கூட கிடைக்கும் பட் அதை பழக்கப்படுத்திக்காதீங்க அப்போ அதே பண்ணி கத்துக்கிட்டு இருப்பீங்க உங்களால சால்வ் பண்ண முடியாமையே போயிடும் நீங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் உங்களால் பண்ணவே முடியலன்னா அதை ட்ரை பண்ணுங்க இது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்து நான் கற்றுக்குறேன் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்றைக்குமே உங்களால் சொந்தமாக கூட எழுத முடியாமல் போயிடும் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க மேபி ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறப்போ சில கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அப்புறமா நீங்களாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்

டைக்னலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணணும் அது தவிர இந்த செகண்டரி டைக்னல் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு ரிசல்ட்டை நம்ம சொல்லணும் முதல்ல சம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிடலாம் இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும் ஏன்னா எப்பவுமே த்ரீ கிராஸ் த்ரீ தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஃபோர் கிராஸ் ஃபோர் ஃபைவ் கிராஸ் ஃபைவ்லாம் கூட கொடுப்பாங்க ஸோ மேட் டாட் லென்த் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அந்த லென்த் கிடைச்சிரும் இல்லையா அதை நம்ம முதல்ல என் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க ஒரு ஃபார் லூப்ல இது ரெண்டுத்தையும் லூப் பண்ணிட்டு ஒரு ஒரு எலமெண்டா எடுத்து ஐ ஈக்குவல் டு ஜேவா இருந்துச்சுன்னா அப்போதான் நம்ம இந்த டயக்னல்ல இருக்கோம்னு அர்த்தம் பிரைமரி டயக்னல்ல இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா இது வந்து ஜீரோ ஜீரோ இது ஒன் ஒன் இது டூ டூ அதே மாதிரி இந்த லாஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஸோ டயக்னல் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் ஈக்குவலா இருக்க போகுது இண்டெக்ஸ் அதனால ஐ ஈக்வல் டு ஜேனா ஆட் பண்ற மாதிரி நீங்க வைக்கலாம் பட் ப்ரைமரி டயக்னல் தான் ஈஸியா அந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியும் நம்மளால இந்த செகண்டரி டயக்னலை ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால நான் வேற அப்ரோச் ஃபாலோ பண்ண போறேன் ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு லூப் வேரியபுள் தேவை இல்லையா ஏன்னா மேட்ரிக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா ஐஜே அப்படின்னு ரெண்டு கொடுத்தா தான் நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதனால ஐயையும் நான் ஜீரோனு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஜேவையும் ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு வயல் லூப் எழுத போகிறேன் இந்த வயல் லூப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ ஜீரோ ஜே ஜீரோன்னு இருக்கா ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மேட் ஆஃப் ஐ

ஏன்னா எண்ணில் தான் அந்த மேட்ரிக்ஸோட சைஸை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த எண்ணை இன்க்ளூட் பண்ணாமல் ஐ லெஸ் தேன் என் வரைக்கும் நீ இதை செஞ்சுட்டே இருன்னு நம்ம சொல்லிட்டோம்னா இது ப்ரைமரி டயக்னலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஈஸியாக ஆட் பண்ணிடும் இப்போ இந்த செகண்டரி டயக்னலுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னா அதுவும் ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எலமெண்ட்டை செட் பண்ணி வச்சிடலாம் இந்த எலமெண்ட் என்ன எலமெண்ட்டுன்றத நல்லா பாருங்க ஐ வந்து தான் இருக்கு இல்லையா ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஐய ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்க போறேன் மறுபடியும் ஆனால் ஜே வந்து என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என் மைனஸ் ஒன்னாக இருக்கணும் இந்த எலமெண்ட் வந்து மேட் ஆஃப் ஜீரோ டூ இல்லையா இதே இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோர் கிராஸ் ஃபோர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் எலமெண்ட் நம்ம செகண்டரி டயக்னல்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் மேட் ஆஃப் ஜீரோ த்ரீ இல்லையா ஸோ இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வந்து என் மைனஸ் ஒன்னாக இருக்கணும் அப்போதான் நமக்கு இந்த எலமெண்ட் கிடைக்கும் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இந்த எலமெண்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருக்கிற சம்மோடையே கூடவே சேர்த்து ஆட் பண்ணிட்டே போயிடலாம் ஏன்னா மொத்தமாக எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி ஒரே ரிசல்ட்டாக தானே கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி பிரைமரி டயக்னோலில் இருக்கிற சம்மெல்லாம் கண்டுபிடிச்சி அது இந்த வேரியபில்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அதோடவே கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எலமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் மேட் ஆஃப் ஐஜே செகண்டரி டயக்னோலில் இருக்கிற இந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இந்த எலமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட்டுக்கு எப்படி வருதுன்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் அதுலேருந்து இந்த எலமெண்ட்டுக்கு எப்படி வருதுன்னு நம்ம யோசிக்கணும் ஆக்சுவலாக என்ன நடக்குது இந்த ஜேல எல்லாம் ஒன்று குறையுது ஐயில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடுது நம்ம ஒரு எலமெண்ட் கீழே வரோம் இல்லையா கீழே வரோம்னா என்ன அர்த்தம் ஒரு ரோ கீழே மூவ் ஆகுறோம் ஒரு ரோ இன்க்ரீஸ் ஆகுது அதாவது ஐ இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ஜே என்ன ஆகிடுது ஒன்று குறைஞ்சிருது ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஐயை இன்க்ரீஸ் பண்ணி விடணும் ஜேயை குறைச்சி விட்டுறணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த நெக்ஸ்ட் செகண்டரி டயக்னல் எலமெண்ட் கிடைச்சிரும் அதுலேருந்து மறுபடியும் ஐயை இன்க்ரீஸ் பண்ணி ஜேயை குறைச்சோன்னா அடுத்த செகண்டரி டயக்னல் எலமெண்ட் கிடைச்சிரும் நமக்கு ஸோ இது எது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் ஜே கிரேட்டர் தன் to ஜீரோ வரைக்கும் செய்யலாம் அப்படி இல்லைனா நம்ம ஐ லெஸ் தான் என்ன கூட கொடுக்கலாம் எப்படி செக் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும் அவ்வளோ தான் இந்த லூக் முடிஞ்சவொடனே அது செகண்டரி டைக்னல் எலமெண்ட் எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணியிருக்கும் பட் இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த நடு எலமெண்ட்டை ரெண்டு தடவையும் அதை ஆட் பண்ணிடும் ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துக்கலான்னா ஐ நாட் ஈக்குவல் டூ ஜே ஆ இருந்தால் மட்டும் நீ ஆட் பண்ணு அப்படின்னு நான் இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டூ ஜேனா தான் இந்த நடு எலிமெண்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதை நம்ம இங்கேயே ஆட் பண்ணிடுறோம் ஸோ அதனால செகண்ட்ரி டைக்னலில் ஆட் பண்ணும்போது அந்த நடு எலமெண்ட்டு மட்டும் விட்டுருணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம் இந்த சம்மில் தான் இப்போ நமக்கு ரிசல்ட் இருக்கு அந்த சம்மை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் நான் ரன் கோட் கொடுக்குறேன் அக்செப்டட்னு வந்துருச்சு நம்ம சப்மிட் பண்ணிடலாம்

எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல பட் மெத்தட் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி தரல அப்படின்றதுனால இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியாம இருக்கலாம் சி லாங்குவேஜ்ல ஃபங்க்ஷன்ஸ் தெரியும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நம்ம மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை ரீவிசிட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம தேவையானப்போ ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம்